வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நூற்றில் 80% தாய்மார்கள் மட்டுமே தாய்ப்பால் கொடுக்கின்றனர். மீதம் 20% மக்கள் ஏதேனும் பிரச்சனைகளாலும் உடல் உபாதைகளாலும் பால் கொடுப்பதை தவிர்க்கிறார்கள். தாய்ப்பால் என்பது குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். இதனால் பலவித நன்மைகள் ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. தாய்ப்பாலில் ஏற்படும் 8 விதமான மாற்றங்களும் அதன் விளைவுகளும் அதற்கான மருத்துவமும் என்னென்ன மற்றும் தாய்ப்பால் குறைபாட்டிற்கான 10 விதமான ஆயுர்வேத மருந்துகள், பால் சுரக்கும் முறை, தாய்ப்பால் குறைபாடு, தாய்ப்பாலில் உள்ள பலருக்கும் தெரியாத பல உண்மைகள், அதற்கான மருந்துகள், சிகிச்சைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னு பார்த்தா, உடலுக்கு புத்துணர்ச்சி தரும், ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும், சத்து குறைபாடு எதுவும் இல்லாமல் இருக்கும், பிறவி குறைபாடு ஏற்படாது, அப்புறம் உடம்பு ஒரு ஆயில்னஸ்ஸாக வச்சுக்கணும். இன்ஜுரி ஏதாவது ஏற்பட்டு நமக்கு வந்து ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து வராமல் தடுக்கும். தாய்ப்பாலில் பலவிதமான சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்பு, பல்லு, தசைகள் இதெல்லாம் ஊட்டத்தோடு வச்சுக்கலாம். ஸ்தன்ய சோதனை கணா, அதாவது ஆயுர்வேதத்தில் தாய்ப்பால் குறைபாடு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 10 மூலிகைகள் சொல்லியிருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம். சீந்தில், பாவக்காய் இலை, அருகம்புல், இஞ்சி, தேவதாரு, கோரை, நன்னாரி, வெட்பாலை, நிலவேம்பு, பாடா, இதெல்லாம் நம்ம இது சேர்க்கும்போது தாய்ப்பால் குறைபாடு எப்போதுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பால் அதிகமாகவும் சுத்தமாகவும் சுரக்கிறதுக்கான உணவு வகைகள்னு பார்த்தோம்னா, ஷாலி அரிசி, நவர அரிசி, வரகு, பார்லி, மூங்கில் அரிசி, அப்புறம் புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகள், அப்புறம் ஒமேகா 3 அதிகமாக உள்ள சின்ன சின்ன மீன் வகைகளை சாப்பிடலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்ததுன்னா ஃப்ளக்ஸீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். குழந்தை பிறந்த மொதல் 20 நாளுக்கு புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். சுத்தமான பால் வர்றதுக்காக நிலவிம்பு கஷாயம், சீந்தில், பலா, தண்ணீர் விட்டான், தேவதர கிழங்கு, அஸ்வகந்தா, நன்னாரி ஆகியவற்றை கஷாயமாக காய்ச்சி குடிக்கலாம். பெருங்குஞ்சானும் குடிச்சுக்கலாம். வேப்பம் குழந்து, நெல்லிக்காய், பாவக்காய் குழந்து இலை, இஞ்சி, திப்பிலி, இந்துப்பு ஆகியவை சேர்த்து சூப் செய்து கொடுத்தால் பால் நன்றாக சுரக்கும். கொள்ளு சூப் குடிக்கலாம். பாசிப்பயிறு சூப் செஞ்சு சாப்பிடலாம். வெட்டிவேர், நீர்முள்ளி, அருகம்புல், முருங்கை இலை, தண்டைக்கீரை, பால், மோர், நட்ஸ், ஆப்பிள், சத்துள்ள உணவு வகைகள், பழங்கள் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு அதிகமாக எடுத்துக்கணும். பகலில் தூங்கக்கூடாது, ராத்திரி நேரம் ரொம்ப நேரம் விழிச்சிருக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கூடாது. உடலுக்கு கொஞ்சமாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். அதிகமாக நம்ம உடலுக்கு அதிகமான உழைப்பை போடக்கூடாது. ஆகவே குழந்தை பிறந்த அரை மணி நேரத்தில் நம்ம பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மல் டெலிவரியாக இருந்தால் அரை மணி நேரத்துலையும், சிசரினாக இருந்தால் 2 மணி நேரத்துலையும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். மார்பக காம்பை சுற்றி குழந்தைங்க சக் பண்ணும்போது ஸ்டெமுலேட் ஆகி நிப்பிலிருந்து பிரெயினுக்கு பிட்யூட்ரி மூலமாக ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது எப்படின்னா, பால் சேகரிப்பு பை மாதிரி, அதாவது கருநீர பகுதி இருக்குல்ல, அதுக்கு உள்பக்கமாக பால் சேகரிப்பு பை மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து ரத்தத்திலேருந்து பாலை பிரித்து அனுப்பும். குழந்தைங்க வந்து சக் பண்ண தான் இந்த பால் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல வந்து மஞ்சள் கலரில் ஒரு தண்ணி மாதிரி, ஒரு லிக்யூட் மாதிரி வரும். அது குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்கும்போது மார்பக காம்புகள், அதாவது கருநீர பகுதி முழுவதும் குழந்தையோட வாயில் இருக்க மாதிரி நம்ம கொடுக்கணும். பசும்பாலை விட தாய்ப்பால் வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடியது. அதனால் நம்ம தவறாமல் கொடுக்கறது ரொம்ப நல்லது. தாய்ப்பால் குறைபாட்டிற்கான மருந்துகள்னு பார்த்தா, ஆயுர்வேதத்தில் சொல்கிற புஷ்யணக்கச்சூரம், வச மூலகிருதம், அரக்வதரிஷ்டம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். முருங்கைப்பூ லேகியம், அதாவது முருங்கை இலை 1/2 கிலோ, வெல்லம் 1/4 கிலோ, தேன் தேவையான அளவு சேர்த்து நம்ம சாப்பிட்டு அலேகியமாக கிண்டி சாப்பிட்டுக்கலாம். வெந்தய கஞ்சி, வெந்தயம் 1/2 பாகம், அரிசி 1 பாகம், தேவையான அளவு தேங்காய் கலந்து நம்ம இதையும் கஞ்சி மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே ஒரு தகுந்த ஆயுர்வேத மருத்துவ ஆலோசனையோடு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது இல்லாமல் மார்பக கீரல், மார்பக வீக்கம், மார்பு காம்பு புண்கள்,
அப்புறம் தாய்ப்பால் அதிகமாகி சீல் கோர்க்கிறது, பெயின் இருந்தா, இதெல்லாம் இருக்கும்போது நம்ம செம்பருத்தியாதி, தூர்வாதி, மகாதீர்த்தகம் போன்ற ஆயுர்வேத மருந்துகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், வமனம் பண்ணலாம், விரேச்சனம் பண்ணலாம், வசதி பண்ணலாம், நசியம் பண்ணிக்கலாம். நசியம்ங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மூக்கில் சொட்டு மருந்து விடுற முறை. இது வந்து ப்ளீடிங் டிசார்டருக்கு தாய்ப்பாலை வச்சு நம்ம நசியம் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு ஐட்ராப்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரெட்னஸாக இருக்கிறதுக்கு, அப்புறம் கண்ணில் இரிட்டேஷன் இருக்கிறதுக்கு நம்ம தாய்ப்பால் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். தாகமாக அதிகமாக எடுக்கிறவங்க தாய்ப்பால், சீனி அல்லது கரும்புச்சாறு கலந்து நம்ம நசியம் பண்ணிக்கலாம். தாய்ப்பால் ஏற்படும் 8 விதமான மாற்றங்களும் அதனுடைய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதை சொல்கிற 8 விதமான அறிகுறிகள் தாய்ப்பாலில் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது ஒரு நோயாக வரலாம். எதனால் இதெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டேஸ்ட்லெஸ் இருக்கும், நுரை வரும், டிஸ்கலரேஷன், ஸ்மெல், ஆயிலி, ட்ரைனஸ், வளவளப்பு, ஹெவியாக இருக்கிறது. இப்போ டேஸ்ட் மாறும்போது என்னென்ன பண்ணலான்னா பஞ்சக்குலச்சூர்ணம், கொள்ளு, இது ரெண்டையும் கலந்து நம்ம ஒரு 10 மாதிரி போட்டலாம். போட்டுட்டு பாலை ஃபுல்லாக வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நுர மாதிரி வந்துச்சு அப்படின்னா பாவக்காய், இஞ்சி, சீந்தில் கஷாயமாக கலந்து நம்ம குடிக்கலாம். பார்லி, கோதுமை, கடுகு, இது மூணையும் கலந்து 10 மாதிரி போட்டுட்டு பழைய பாலை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த நல்லா வெந்நீர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இஞ்சி, திப்பிலி, மிளகு, தாண்டிக்காய், தேனோடு கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஹெவினஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க குடித்ததுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு பால் கேட்டு அழாது, அமைதியாக ஒரு இடத்துல இருக்கும், தூங்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது பால் ஹெவியாக இருந்ததுனால அந்த பிரச்சனைகள்லாம் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம பஞ்சக்கோளச்சூர்ணம், அதாவது பஞ்சக்கோளச்சூர்ணத்தில் திப்பிலி வேர், இஞ்சி, சித்திரகம், சவ்யம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். வளவளப்பாக இருக்கும்போது ஆயுர்வேதத்தில் இருக்க தக்கரை அரிசியும் நம்ம குடிக்கலாம். இந்த 8 விதமான அறிகுறிகளும் இருக்கிற பாலை குழந்தைங்க குடிக்கும்போது கான்ஸ்டிபேஷன், யூரின் அதிகமாக போகுது, குழந்தைங்களுக்கு வாயு தொந்தரவு இருக்கிறது, கேஸ் ரொம்ப ஃபார்ம் ஆகுறது, அதிகமாக வேக்கிறது, அப்புறம் தாகம் அதிகமாக அடிக்கிறது, மஞ்சள் காமாலை, அப்புறம் ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கிறது, வாந்தி எடுக்கிறது, அப்புறம் ஒரு ஸ்மெல் வர்றது, நீர் சலைவா மாதிரி வாய் வழி அப்படியே வணிஞ்சிட்ருக்குறது, இந்த தொந்தரவுலாம் இருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காமல் நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால நமக்கு இன்ஃப்ளமேஷன், வலி, அப்புறம் செரிமானமின்மை, காய்ச்சல், நெஞ்சரிச்சல், இன்னும் பல விதமான நோய்கள் நமக்கு வரலாம். மேலும் சந்தேகங்களுக்கும் தகுந்த சித்த ஆயுர்வேத மருத்துவ ஆலோசனைகளுக்கும் அணுகவும் அல்ஷிஃபா ஆயுஷ் மருத்துவமனை, தலைமையிடம் கடையநல்லூர், கிளைகள் திருநெல்வேலி, சென்னை, ராஜபாளையம் மற்றும் தேனி.